நாகை மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் SGM ரமேஷ் கோவிந்த் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதியில் நாடாளுமன்றத்தை முடக்குபவர்கள் வேண்டுமா, நலத்திட்டங்களை கொண்டு வருபவர்கள் வேண்டுமா என்று மக்களிடம் கேள்வி எழுப்பி வாக்கு சேகரித்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நேசராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நேசராஜன், விவரங்கள். சுபானம்மா, பாராளுமன்ற தேர்தல் வரும் April 19 நடைபெறுவதையொட்டி திமுக, பாஜக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியின தீவிர வாக்கு சேகரிப்பு ஈடுபட்டு வருகின்றன. அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் SGM ரமேஷ் கோவிந்த் அவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களுடனும் தொண்டர்களுடனும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அப்பொழுது தலைக்காடு என்ற கிராமத்தில் கடை கடையாக சென்று துண்டு பிரசுரம் வழங்கி பிரதமர் மோடி செய்த நலத்திட்டங்களை விளக்கி வாக்கு சேகரித்தார். அப்பொழுது பேசிய பாஜக வேட்பாளர் SGM ரமேஷ் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி ஏழை எளிய மக்களுக்காக பல நலத்திட்டங்களை செய்துள்ளார். மோடி வீடு இல்லாத கழிப்பறைகள், இலவச அரிசி உஜ்வாலா திட்டத்தில் பெண்களுக்கு இலவச கேஸ், இப்படிக்கு எண்ணற்ற ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை மோடி செய்துள்ளார் என பல்வேறு விவரங்களுக்கு நன்றி நேசராஜன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.